friends, welcome to Simple Kitchen. இன்னைக்கு நம்ம ஜாப்பனீஸ்லயே ரொம்ப ஸ்பெஷலான சீஸ் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சீஸ் கேக் பண்றதுக்கு நான் 160 கிராம் சீஸ் எடுத்துக்கேன். இது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா சாஃப்ட் ஆகற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்ட் ஆகுற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 20 கிராம் போல பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா அமுத்தி பீட் பண்ணிக்கலாம். நம்ம சீஸையும் பட்டரையும் சேர்த்து நல்லா அமுத்தி பீட் பண்ணியாச்சு. இது நல்லா வெதுவெதுப்பான டெம்பரேச்சர்ல இருந்தா தான் நமக்கு சீஸ் கேக் நல்லா ஃப்ளஃபியா வரும். அதனால இதை சுடுதண்ணிக்கு மேல வச்சு லைட்டா ஹீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணி நல்லா ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம பவுலோட அடிப்பகுதி டச் ஆகுற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பீட் பண்ணியாச்சு. இது கரெக்டா வெதுவெதுப்பான டெம்பரேச்சர்ல இருக்கு. இப்போ நம்ம இது கூட பால் சேர்த்துடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 50 ml பால் எடுத்திருக்கேன். இது அப்ராக்சிமேட்டா 1/2 கப். இப்போ நம்ம பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கரெக்டான டெம்பரேச்சர்ல இருக்கு. இப்போ நம்ம சுடுதண்ணில இருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இது கூட மாவு சேர்த்துடலாம். மாவை அப்படியே சேர்க்காம சளிச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு ஃபில்டர்ல 30 கிராம் போல மைதா சேர்த்துக்கலாம். இது அப்ராக்சிமேட்டா 3 டேபிள்ஸ்பூன். இது கூடவே 10 கிராம் போல கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம். இது அப்ராக்சிமேட்டா 1 டேபிள்ஸ்பூன். சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சளிச்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இத நம்ம ஓரமா எடுத்து வச்சிட்டு இது கூட முட்டை சேர்த்துடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 4 போல முட்டை எடுத்திருக்கேன். இதுல நம்ம வெள்ளக்கருவை தனியா எடுத்து வச்சிட்டு மஞ்சள் கருவை ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவு கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெள்ளக்கருவை தனியா எடுத்து வச்சிட்டு மஞ்சள் கருவை மாவு கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் முட்டையோட ஸ்மெல் தெரியாம இருக்கிறதுக்காக தான் சேர்க்கிறோம். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்மளோட மிக்சிங் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெள்ளக்கருவை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் போல லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ளஃபி ஆகுற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் போல சர்க்கரை எடுத்திருக்கேன். இது அப்ராக்சிமேட்டா 100 கிராம். இதை 3 பங்கா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்தது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா சர்க்கரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை மஞ்சள் கருவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாதி போல சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ எல்லா வெள்ளக்கருவையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பேனுக்கு மாத்திக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 6-inch பேன் எடுத்து நல்லா நெய் தடவி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு மேல ஒரு பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்சிங்க இதுல ஊத்திடலாம். இப்போ இது ஒரு ஸ்பேச்சுலா வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணுங்க இதுல இருக்க பபிள்ஸ்லாம் உடையிறதுக்காக. இப்போ நம்ம இதை ஒரு பேன்ல பேக் பண்ணிடலாம். ஒரு பெரிய அகலமான பேனா எடுத்து அதுல ஒரு லேயர் போல உப்பு, அப்படி இல்லனா நீங்க மணல் சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு நல்லா விரிச்சு விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேல தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். அப்புறமா இதுல 6 இன்ச் பேனை விட பெருசா இருக்க மாதிரி ஒரு பேன்ல சுடு தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க. இது நம்ம 6 இன்ச் பேனை தொட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். 5 நிமிஷம் போல இதை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல இருக்கு, நம்ம இதை ஓபன் பண்ணிட்டு கேக் உள்ள வச்சிடலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஹை ஃபிளேம்ல வச்சு 30 நிமிஷம் போல பேக் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டா 30 நிமிஷம் போல இருக்கு, நம்ம இதை ஓபன் பண்ணி பார்த்தலாம். பாருங்க நம்ம கேக் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ நம்ம இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு 30 நிமிஷம் போல மீடியம் ஃபிளேம்ல வச்சு பேக் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டா 1 ஹவர் போல இருக்கு. பாருங்க நம்ம கேக் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை பேன்ல இருந்து எடுத்துட்டு கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கேக்க திருப்பிடலாம். பாருங்க நம்ம கேக் எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இத கட் பண்ணிரலாம். பாருங்க நம்மளோட சீஸ் கேக் எவ்வளவு சூப்பரா ஸ்பாஞ்சியா ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிம்பிள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். சீ யூ ஃப்ரெண்ட்ஸ்.